லியோ படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு நான் எனக்கு பெரிய பயம் என்ன அப்படின்னா அந்த அரங்கத்திற்குள் ஏழாயிரம் பேர் தான் போக முடியும் முக்கியமாக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தான் அங்கே போகிறாங்க தொண்டர்கள் வந்து வெளியூர்லேருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் திரண்டு வந்தால் அந்த ஏரியா என்னவாகும் ஒரு பெரிய கலவரக்காடா அது மாறிடாதா அப்படிங்கிற பயமெல்லாம் நமக்கு இருந்தது அது வந்து அரசாங்கத்துக்கும் அந்த பயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து அவங்க போலீஸ் பர்மிஷன் கேட்கும் பொழுது நீங்கள் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க தீயணைப்புத்துறை அங்கே இங்கெல்லாம் பயங்கரமாக சொல்லி கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஒரு நெறி நெறியோடு நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அந்த பர்மிஷனே கொடுத்துருந்தாங்க நல்ல வேலையாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப நெறியோடு நடந்திருக்கு ஏன்னால் இப்போ ரோஹிணி நடந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் ரசிகர்கள் அப்படின்னாலே நம்ம வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அவங்க காட்டு மிராண்டிகளாக இருப்பாங்களோங்கிற அளவுக்கு நம்முடைய பார்வை போயிருச்சு நல்ல வேலையாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப கச்சிதமாக நடத்தி முடிச்சிட்டாங்க முதலில் அதற்கு ஒரு பாராட்டு இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுனாங்க மிஸ்கின் வந்தார் அர்ஜூன் வந்தார் லோகேஷ் கனகராஜ் படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப்பே அவரு தான் அவர் வந்து என்ன பேச போகிறாரு அப்படின்லாம் பல எதிர்பார்ப்புகள் இருந்தால் கூட விஜய் அங்கே என்ன பேச போகிறாரு அவர் என்ன குட்டி சொல்லி சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய ஆர்வமாக இருந்துச்சு முக்கியமாக கடந்த பல மாதங்களாகவே நான் வலைப்பேச்சில் மட்டுமல்ல என்னுடைய தனி சேனலில் மட்டுமல்ல எல்லா சேனல்கள்லையும் என்னை அழைத்து பேச முற்படுகிற எல்லா சேனல்கள்லேயும் நான் சொல்லி கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி விஜய் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு அமுதமே வந்து பார்க்கடல்லேருந்து கடைஞ்சி வந்ததாக நான் நினைக்கிறேன் அதுதான் பக்குவம் இது வந்து ரொம்ப ஏதோ மிகைப்படுத்தி நம்ம அமுதம் குமுதம்லாம் பேசிகிட்டு இருக்க தேவையில்ல ஒரு பக்குவம் ஒரு ஒரு ஏஜ் ஏற ஏற வெற்றி குவிய குவிய தரம் உயர உயர ஒரு 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 மிகப்பெரிய இடத்துல போய் ஒரு மனிதன் உட்காரும் பொழுது அந்த இடத்திற்குரிய பக்குவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசுக்குள்ளே வந்துடணும் அது விஜய்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையோடு பார்க்குறேன் அது என்னங்கிறத பிறகு பார்ப்போம் அவர் வழக்கம் போல் சொல்கிற அந்த குட்டி ஸ்டோரி அதில் அந்த குட்டி ஸ்டோரியில் நிறையா அர்த்தம் இருக்கும் அதை அவர் நேரடியாக சொல்லினாலும் நாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு அதை ரொம்ப இலகுவாக சொல்வார் இந்த இடத்துல விஜய் இன்னும் கூட நம்ம பாராட்டிடலாம் என்னென்னா ஒரு அரசியல்வாதி ஒரு தேர்ந்த பேச்சாளராக அமைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் அமையாது அதுவும் மிகப்பெரிய முக வசீகரம் இருக்கும் நாடே வந்து அந்த முகத்தை பார்த்து தெய்வமாக கும்பிடும் ஆனால் அவர்கள் பேசும் பொழுது அந்த முகத்தில் இருக்கிற வசீகரம் பேச்சில் இருக்கான்னா இருக்காது முக்கியமாக எம்ஜிஆர் எம்ஜிஆர் முகத்தை விட அவருக்காக உயிரை கொடுக்குற ரசிகர்கள் அவர் எப்படி பேசுனாலும் ஏற்றுப்பாங்கிறது ஒரு விஷயமா இருந்தால் கூட கலைஞரோடு ஒப்பிடும் பொழுது எம்ஜிஆர் வந்து பெருசெல்லாம் வார்த்தை ஜாலங்கள்லாம் அவரால் காட்டவே முடியாது எம்ஜிஆருக்கு முகவசீகரம் இருந்த அளவுக்கு பேச்சில் வசீகரம் இருந்ததில்லை ஆனால் கலைஞர்கிட்ட ரெண்டுமே இருந்துச்சு அதுதான் வந்து அந்த கட்சியை இத்தனை வருஷமாக இழுத்து கொண்டு போயிட்டு இருந்துச்சு அதற்கப்பறம் வந்தவர்களுக்கு திமுகவிலே பல பேருக்கு அந்த அந்த சொல்லாற்றல் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சொற்பமாக தான் பல பேர் நம்மளை கட்டி போடுறாங்க ஸோ அதை நம்ம ஏரியா மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கோம் அது வேண்டாம் எதுக்கு நான் விஜய சொல்ல வர்றேன் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்கணுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது அவர் பேச்சில் ஒரு நளினம் ஒரு அழகு ஒரு பிரமாதம் எல்லாமே இருக்குது அதே ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம பார்க்குறோம் இந்த மேடையில் நான் கொஞ்சம் நிறையாவே பார்த்தேன் அதுவும் வந்து இந்த குட்டி கதையை அவர் சொன்னது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை நிச்சயமாக கொடுக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா காட்டுக்கு ரெண்டு பேர் வேட்டையாட போனாங்க ஒருத்தர் கையில் வில்லும் அம்பும் இருந்துச்சு இன்னொருத்தர் கையில் வந்து ஈட்டி இருந்துச்சு இந்த வில்லும் அம்பும் வச்சுருந்தவர் ஒரு முயலை வேட்டையாடினார் முயல் சிக்கிருச்சு மோயில் கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் ஆனால் அந்த ஈட்டி வச்சுருந்தவர் ஒரு யானைக்கு குறி வச்சார் அந்த குறி தப்பிருச்சு அதனால் ஒன்றும் அவர் வருத்தப்படல ரெண்டு பேருமே கிளம்பி ஊருக்கு வந்தாங்க ஆனால் அந்த ஊர் யாரை பெருமையாக பார்க்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு நிச்சயமாக அந்த ஈட்டி எரிந்து யானை குறிந்தவரனாலும் அந்த ஈட்டி எரிந்தவன் மேலே தான் நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வரும் கிட்டத்தட்ட நான் அப்படிப்பட்டவன் தான் அப்படிங்கிறத அவர் அந்த நிகழ்ச்சியில் சொல்ல வர்றார் கேட்பினும் பெரிதிகள் அப்படின்னு பாரதி சொன்னார் அப்படின்னு பாரதியை கொண்டு வர்றாங்க அப்புறம் அப்துல் கலாமை பற்றி ஒரு கோடு ஒன்று கொடுக்குறாரு ஸோ இப்படி ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச்சாக அது இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அடடா விஜய்யன் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகிறாரு என்னென்னா இப்போ இந்த பாடல்களில் ஆபாசம் இருக்குது வசனங்களில் ஆபாசம் இருக்குது அப்படின்லாம் விமர்சகர்கள் பயங்கரமாக சொல்கிறோம் பொதுமக்கள் கருத்தும் அதுவாக தான் இருக்குது விஜய் மீது கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நிலமை போச்சு முக்கியமாக அந்த ட்ரெயிலரில் இடம்பெற்ற அந்த வார்த்தை இதை வந்து படத்தில் மியூட் பண்ணிவிடுவாங்கங்கிறதெல்லாம் தெரிந்தால் கூட சின்ன குழந்தைகள்லாம் இன்றைக்கி அதை பயன்படுத்துவாங்களேங்கிற ஒரு வருத்தம் பதட்டத்தில் பல பேர் அதற்கு எதிர்ப்பாக பேசினாங்க நாங்கள் உட்பட பல பேர் பேசணும் ஆனால் இந்த மேடையில் அவர் ரொம்ப அதை வந்து ஒரு வில்லன் ஒரு கதாநாயகன் வில்லனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் விரல்களுக்கு நடுவில் ஒரு நெருப்பு தெரிஞ்சதுன்னா அதையான் நீங்கள் சிகரெட்டுன்னு நினைக்கிறீங்க பேனான்னு நினைக்கக்கூடாதா அப்படிங்கிறாரு கண்ணாடி கோப்பையில் வந்து நாம் ஒன்று வச்சிருக்கும் பொழுது அதையான் நீங்கள் வந்து சரக்குன்னு நினைக்கிறீங்க அதை வந்து கூழ்னு நினைக்கக்கூடாதா அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நாம் செய்தது சரி அப்படிங்கிறத இந்த இடத்தில் கூட அவர் சொல்லக்கூடாது படத்துக்கு அது தேவைதான் அது மிதமிஞ்சி போகக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்துமே ஒரு வில்லனை காமிக்கும்பொழுது வில்லனுக்குரிய அம்சங்கள்னு ஒன்று இருக்குது அதை காமிச்சு தான் ஆகணும் பட்டு அந்த எல்லையை தாண்டி நீங்கள் போகிறீங்களோங்கிற ஒரு பதட்டத்தில் தான் அதை எல்லாருமே சொன்னாங்க அதை விஜய் வந்து அந்த மேடையில் ஒரு மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இப்போ அவர் முக்கியமாக பேசின விஷயத்துக்கு நாம் வருவோம் நான் சொன்னேன் இல்லையா பல இன்டர்வியூவில் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்த விஷயம் அப்படின்னு ஒரு மேடையில் அதாவது வாரிசு மேடைன்னு நினைக்கிறேன் இங்கே சரத்குமார் வந்து இவரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜய் அமைதியாக அறந்துட்டார் அன்னைக்கு அவர் எந்திரிச்சு ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் விஜயின் புகழ் இன்னும் மேலே மேலே போயிருக்குமே அந்த விஷயத்தை அவர் சொல்ல தவறிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்க போகும் பொழுது இந்த மேடையிலேயாவது அவர் வந்து தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நான் சொல்லி அவர் பேசிட்டாருன்னு சொல்ல வரலை என்னுடைய எண்ணம் அவருக்கு இன்னும் பல பேருக்கு இருந்திருக்கலாம் விஜய் சந்தித்த பல பேர் அந்த கருத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மேடையில் அவர் வந்து அதை அழகாக வெளிப்படுத்தினார் புரட்சி தலைவர்னால் அது ஒருத்தர் தான் நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான் புரட்சி கலைஞர்னால் அது ஒருத்தர் தான் தலைன்னா அவர் ஒருத்தர் தான் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார்னால் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சுட்டார் நிச்சயமாக இதே மேடையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரத்னகுமார் வந்து இந்த காக்கா கழுகு கதை ரஜினி சொன்னார் இல்லையா அதில் வந்து தன்னை கழுகு அப்படிங்கிற மாதிரி ரஜினி உருவகப்படுத்தியிருந்தார் கழுகு வந்து ரொம்ப பயம் பறந்து உயரத்தில் போயிடும் காக்கா விரட்டிக்கிட்டே வர்ற காக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே பறக்க முடியாமல் விட்டுட்டு போயிடுங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் அந்த கதையை ரிலேட் பண்ணுற மாதிரி ரத்னகுமார் வந்து இந்த மேடையில் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் பசிச்சா கீழே வந்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார் அது வந்து அவர் ரஜினியைத்தான் சொல்கிறார் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் அடுத்து பத்தாவது நிமிஷத்தில் தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு ட்ரெண்டிங்கில் வந்துட்டார் ரத்னகுமார் நிஜமாக அவர் யாரை நினச்சி சொன்னார் அல்லது ஒரு ஃப்ளோவில் சொன்னாரான்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவர் ரஜினியை மனதில் வைத்து சொல்லியிருந்தால் அது வந்து சினிமாவில் இப்படி உசு பேத்துறவங்கள்கிட்ட நிச்சயமாக உம்முன்னு இருந்திருக்கணும் அவருக்கு என்னென்னா விஜய் அந்த மேடையில் இருக்கார் ரஜினியை எதையாவது சொன்னால் விஜய் மகிழ்வார்னு அவர் நினச்சிருக்கிறார் ஸோ அதனால தான் அப்படி ஒரு வார்த்தையை தூக்கி போடுறாரு நிச்சயமாக விஜய் உங்களுக்கு டேட்டெலாம் கொடுக்க மாட்டார் அந்த எண்ணத்துக்கெல்லாம் போகவே போகாதீங்க இன்னொன்று இந்த இடத்துல ரத்னகுமாருக்கே ஒரு ஆபத்து இருக்குது இப்போ நாளைக்கு லோகேஷ் கனகராஜ் ரஜினி ஒன் செவன்ட்டி படத்தை பண்ண போகிறார் ஒன் செவன்ட்டி ஒன் அதில் வந்து ரத்னகுமார் தான் அசோசியேட்டாக வேலை பார்க்கணும் அப்போ ரஜினியை நீங்கள் வந்து மறைமுகமாக கிண்டல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அதுக்கு ரஜினி தான் எப்படி அனுமதிப்பார் இவர் தான் டைலாக் ரைட்ரு இவரை கூட்டிகிட்டு எப்படி லோகேஷ் கனகராஜ் ரஜினிகிட்ட போவார் ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது சினிமாவில் வந்து ஒருத்தர்ட்ட கையெழுத்து கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை இழிவுப்படுத்துனீங்கன்னா சினிமாவில் சஸ்டெயின் பண்ண முடியாது ஒரு நடிகர் பேசலாம் அதுவும் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அவர் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் வளர்கிற நேரத்தில் இப்படி வந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டீங்களோன்னு எனக்கு கவலையாக இருக்குது வேற ஒன்றும் கிடையாது நிச்சயமாக இதனுடைய விளைவு என்னங்கிறத நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க தான் போகிறீங்க ஏற்கனவே சிம்புவை வச்சு விஷாலை வச்சு படம் பண்ணார் கோபின்னு ஒரு டைரக்டர் அவர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கிண்டல் அடித்து ஒரு மேடையில் பேசினார் அதே மாதிரி மாடுலேஷனில் அவங்கள மாதிரியே வசனம் பேசி பயங்கரமாக அக்கல் அடித்தார் அதற்கப்பறம் அந்த ரெண்டு பேரும் அவரை தள்ளி வச்சாங்க வேறு பெரிய ஹீரோக்குள்ளும் அவர்கிட்ட சேர்க்கல ஏன்னா இவன் நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை கிண்டல் அடிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மற்ற நடிகர்களுக்கும் வந்துடும் ஸோ அது வந்து தெரியாமல் ரத்னகுமார் பேசிட்டார் ஒருவேளை அவர் நேரடியாக ரஜினியை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ரஜினியை பற்றி எண்ணாமல் கூட அதை பேசியிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த உலகம் எடுத்துக்கொண்டது அதுதான் இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தளபதினு எனக்கு ஒரு பட்டம் இருக்குன்ட்டார் தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது தளபதி வந்து மன்னர் சொல்கிறத தளபதி வந்து கட்டளை ஏற்று செய்வார் என்னுடைய மன்னர் நீங்கள் தான் நீங்கள் கட்டளை இடுங்கள் நீங்கள் ஆணை இடுங்கள் நான் செய்கிறேன்னு அந்த சொற்பொழிவை பிரமாதமாக பேசி முடித்தார் நிஜமாகவே விஜய்க்கும் ரஜினிக்கும் ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னாங்கள்ல அது திரையுலகத்தில் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மேடையில் பேசுகிற கலை இருக்குல்ல ரஜினி ஜெயிலரில் ஒன் ஹவர் பேசினார் அந்த ஒன் ஹவர் யாருக்குமே போர் அடிக்கல அப்படி ஒரு லைவான ஸ்பீச்சு அதற்கப்புறம் இந்த விழாவில் விஜய் பேசினது அப்படி ஒரு லைவான ஸ்பீச்சு ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் பயங்கரமாக போட்டி போடுறாங்க விஜய் செப்பக்கட்டு கட்டினார்னு இடையில் ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்திங்களா அதில் வந்து அவர் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இப்போ ஸ்கூல் கல்லூரியெல்லாம் போகிற வழியில் ஒயின் ஷாப் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து கடந்து தான் எல்லாருமே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாமா வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு விஜய் சொல்வது இனிமேல் வருகிற விஜய் படங்களுக்கு பொருந்துங்கிறது ஒரு பெரிய பயமாக இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் படமே இப்படி வருது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த பக்கமாக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு புரியல பட் இதையெல்லாம் விஜய் தவிர்த்துருக்கலாம் இதுதான் நமக்கு கொஞ்சம் குறையாக பட்டுச்சு மற்றபடி இந்த நிகழ்ச்சி வந்து தொண்ணூறு சதவீதம் ஒரு நிறைவான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவருடைய ரசிகர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ரொம்ப ஆக்கிரோஷமாக இருக்கீங்க வேண்டாம் நண்பா எல்லார்ட்டையும் அன்பா இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு யார் கேட்க போகிறீங்க